கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மாநிலங்களுக்கு மத்திய அரசு மேலும் ரூபாய் 15,000 கோடி ஒதுக்கீடு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் 17 பேர் உயிரிழப்பு. மத்திய சுகாதாரத்துறை. ஊரடங்கு அமலில் உள்ளதால் விவசாயிகள் பாதிப்படையாமல் இருக்க விளைபொருட்களை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கொரோனா தடுப்பு பணிகளுக்கு பொதுமக்கள் 100 ரூபாய் கூட நிதியாக வழங்கலாம். முதல்வர் பழனிசாமி. இந்தியாவில் கொரோனாவுக்கு முதல் முறையாக மருத்துவர் உயிரிழப்பு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மருத்துவர் உயிரிழந்தார். தமிழகத்தில் மேலும் 96 பேருக்கு கொரோனா. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 834 உயர்வு. சுகாதாரத்துறை செயலாளர். தமிழகத்தில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்களின் விவரங்களை சேகரித்து ஏப்ரல் 14-க்குள் அனுப்ப வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு தொழிலாளர் நலத்துறை முதன்மை செயலாளர் நசீமுதீன் உத்தரவு. சேலத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே மளிகை காய்கறிகள் வாங்க மக்கள் அனுமதிக்கப்படுவார். 144 தடை உத்தரவு விதிமுறைகள் சேலம் மாவட்டத்தில் இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படுகின்றன. இந்தியாவிற்கும் இந்திய மக்களுக்கும் நன்றி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்வீட். ரஜினிகாந்தின் சந்திரமுகி 2 படத்தில் நடிக்க உள்ளதாக ராகவா லாரன்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com